அனைவருக்கும் வணக்கம். அவர் அக்யூஸ்டாக இருக்கிறாரு, அல்லது வந்து யாரோ அவர் வந்து அக்யூஸ்டு அல்லது அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கோம். அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் உண்மை நம்மளுக்கு வர வைக்கணும் அப்படின்னா, இந்த லைட் டிடெக்டர் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, உண்மையை கண்டறிவதற்கு சில பரிசோதனைகள். ஆனால் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து சில கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க 2000வது வருஷம். அந்த கைட்லைன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யார் மேலேயும் கம்பல் பண்ணி இந்த டெஸ்ட்டை வந்து எடுத்துட முடியாது. அவங்களாவே ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்கள வந்து அதுக்கடுத்தது உட்படுத்தணும், இல்லை இப்போ உட்படுத்தக்கூடாது. அப்படி அவங்க சரின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க வக்கீல்கிட்ட அவங்கள வந்து பேசுகிறதுக்கு அனுமதிக்கணும். அதன் பிறகு அவங்க வக்கீலும் போலீஸ்காரங்களும் அவர்கிட்ட நிறைய கவுன்சிலிங் கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த டெஸ்ட்டுக்கு உட்படுத்துறது மூலமாக அந்த யார் இதுக்கு சம்மதிச்சாரோ அவரோட உடல் மனம், அப்புறமா எமோஷனல், அப்புறம் லீகல் இம்ப்ளிகேஷன், இந்த விஷயங்கள் எந்த மாதிரியான மாறுதலுக்கு இது உண்டாக வாய்ப்பு இருக்குங்கிறத இவங்க வந்து சொல்லுவாங்க. அதன் பிறகு ஒரு ஜட்ஜு இதெல்லாம் நோட் பண்ணுவார். இவர் வந்து யாரும் கம்பல் பண்ணாமல் இவர் வந்து ஒத்துக்கிட்டாராங்கிறத ஜட்ஜு நோட் பண்ணுவார். பிறகு இது சம்மந்தப்பட்டு ஒரு ஹியரிங் வைப்பாங்க. அந்த ஹியரிங்கில் வந்து அவர்கிட்ட அந்த யார் இந்த டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்களோ அந்த அக்யூஸ்ட் கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து நீ பயப்பட வேணாம், நீ இப்போ என்ன வந்து இந்த மருந்து செலுத்தி உன்னை டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கும் போது நீ என்ன பேசுகிறியோ ஜட்ஜுக்கு முன்னாடி நீ கொடுத்த வாக்கு மூலமாக அது வராது, வெறும் போலீஸ்காரங்கிட்ட நீ கொடுத்த வாக்கு மூலமாக தான் அது எடுத்துக்குவாங்க, அதனால் நீ பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீதிபதிக்கு முன்னாடி கொடுக்கின்ற வாக்கு மூலம்தான் செல்லும் சட்டப்படி. அதனால் இந்த மாதிரி இந்த லைட் டிடெக்டர் டெஸ்ட்டுக்கு உன்னை உட்படுத்தி உங்ககிட்டருந்து ஒரு கன்ஃபெஷன், ஒப்புதல் வாங்க போகிறாங்க அப்படின்னா, அதை வந்து நீதிபதிக்கிட்ட நீ கொடுக்கின்ற வாக்கு மூலமாக அதை கருத மாட்டாங்க, அதனால் அதுக்கு எஃபெக்ட் கம்மி அப்படின்னு சொல்லி அவர் புரிய வைப்பாங்க. அதன் பிறகு நீதிபதி அவர்கள் வந்து மறுபடியும் வந்து இவரை வந்து என்ன குற்றத்துக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை நாள் இவரை வந்து உள்ள இதுக்காக வச்சுருக்காங்க, என்ன மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் இன்ட்ராகேஷனை இதில் இந்த மெடிசன் விஷயமாக இந்த இப்படி பண்ண போகிறாங்கன்றதை டீட்டெயிலாக நோட் பண்ணுவார். அதன் பிறகு அது இந்த லைட் டிடெக்டர் டெஸ்ட்டுக்கு இவரை வந்து உட்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத யார் ரெக்கார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, அவங்க யாருன்னா டாக்டர், அவரை படுக்க வச்சு என்ன பண்ண போகிறாங்களோ அதெல்லாம் டாக்டர் வந்து நோட் பண்ணுவார். அப்போ வந்து ஒரு வக்கீலும் கூட இருப்பார். ரெண்டு வகையான விஷயங்களை இதில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, சட்ட ரீதியான விஷயங்கள், அவர் என்னென்னலாம் சொல்கிறாரோ எல்லாத்தையும் எழுதிக்குவாங்க, அது ஒன்று. ரெண்டாவதாக மெடிக்கல் ரீதியான விஷயங்கள், அவருக்கு எவ்வளோ டோஸ் கொடுக்கப்பட்டது, எந்த நேரத்தில் அவர் உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்றதையும் இங்கே வந்து நோட் பண்ணுவாங்க. மீண்டும் வேறு ஒரு தலைப்பில் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.